மயிலாம்பல்ல மயிலம்பாவளி ராம்நகர் ஸ்ரீ காமாட்சி அம்பிகையினுடைய அடியவர்கள் அனைவருக்கும் வளமை போல துர்முகி வருடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்தினுடைய வருடாந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு மாலையபட்ச இறுதி நாளாகிய இன்று சிறப்பு ஏகாதசருத்திர ஹோமம் நடைபெற்றது. இந்த மாலையபட்ச காலத்திலே முன்னோர்களுக்கான சிறப்பு தர்ப்பணங்கள் நடைபெற்றது. அத்தோடு ஏகாதசருத்திர ஹோமங்கள் என்று 11 சிவாச்சாரியார்களை வரவழைத்து சிறப்பு ஹோமங்கள், ஆராதனைகள், அபிஷேகங்கள், அண்ணாமலை அம்பிகையோடு கூடியிருக்கின்ற உண்ணாமலை அண்ணாமலை பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று அன்னை காமாட்சி அம்பிகைக்கும் வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றது. நாளைய தினம் முதலாக வளமையான நவராத்திரி விழாவும் சிறப்பாக ஆரம்பிக்க இருக்கின்றது. அடியவர்கள் அனைவரும் வருகை தந்து தரிசிப்பதோடு இன்றைய தினம் காலை நடைபெற்ற அனைத்து விதமான ஜப பாராயண ஹோம ஆராதனைகளால் எங்களுடைய முன்னோர்களும் எல்லா விதமான ஜீவராசிகளும் சராசர வஸ்துக்களும் சாந்தி பெறுவதற்கு பித்ரு என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்களுடைய பேரருள் கிடைத்து நாம் வாழ்வில் உயர்வு பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். ஆகையினாலே குலதெய்வங்களும் முன்னோர்களுடைய பேரருளால் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா சிறப்புகளும் சுபீட்சங்களும் கிடைக்க பிரார்த்தித்து நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து உலகெங்கும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்ற லங்கா ஸ்ரீவின் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர்களுக்கும் ஆலய சார்பாக நன்றிகளை தெரிவித்து உலகெங்கும் இந்த நல்ல தர்ம செய்திகள் பரவ பிரார்த்திப்போமாக. நன்றி.